ஒரு கப் ரவை, ரெண்டு எக் வச்சு செம்ம டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை ஸ்வீட் அல்லது ஸ்நாக் எப்படி வேணாலும் சொல்லலாம், ரொம்பவே ஹெல்த்தியானது. இது நீங்கள் ஒரு நாள் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சு நீங்கள் சாப்பிட முடியும். வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ, நான் ஜாரா. வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப் அளவு வறுத்த ரவை நம்ம எடுத்துக்கலாம். உங்ககிட்ட வறுக்காத ரவை தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவு சுகர் எடுத்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப் ரவை எடுத்தோன்னா நம்ம அதில் பாதி அளவு பவுடர்டு சுகர் வந்து நம்ம எடுத்துக்கணும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிதமான இனிப்பாக தான் இருக்கும். கூடவே இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சுகர் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவு எல்லோ ஃபுட் கலர் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். முட்டை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த சில்னஸ் போக விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்ததுமே ரவை கூட நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து நான் எடுத்துட்டு உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே அதையும் நம்ம ரவை கூட சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இன்றைக்கி நான் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாருக்காவது கெஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, 8வது நிமிஷத்தில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இது என்ன ரெசிபின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் அந்த டைமை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நம்ம அறவே எந்த தண்ணியுமே நம்ம சேர்க்கலை, ஜஸ்ட்டு முட்டையும் நம்ம சேர்த்த நெய்யும் தான். நல்லா கலந்து விட இந்த மாதிரி ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் முட்டையோட சைஸு சின்னதாகவோ பெருசாகவோ இருந்தால் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து ஒருவேளை மாவு கொஞ்சம் தண்ணி பதமாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக ரவை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து நெய்யை கொஞ்சமாக உருக்கி சேர்த்துக்கோங்க. கடைசியில் கொஞ்சமாக ஒரு கால் தேக்கரண்டி அளவு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம எல்லா பொருட்களும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அந்த மாவை நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த கலவை வந்து 5-6 மணி நேரம் ஊறணும். மேக்ஸிமம் ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்கள் கவுண்டர் டாப்பில் கிச்சனில் ஒரு ஓரமாக தண்ணி படாத மாதிரி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் மாவு கெட்டியாகி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம எடுத்துக்கலாம். கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். கைகளில் ஈரப்பதம் இருந்தது அப்படின்னா நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் ஆக்குனதுக்கப்புறமா கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணி இல்லாமல் அதையும் நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வாழை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வாழை இலையை நல்லா தொடச்சிட்டு நான் அது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். வாழை இலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா 2 லேயர் இருக்க மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இலையில் நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு கைகள்லையும், அதாவது உங்களோட ரைட் ஹேண்டில் நல்லா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக ஈக்குவல் சைஸாக வந்து நீங்கள் எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இந்த சைஸில் இதை விட பெரிய சைஸ் வேணும்னா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகளை பெருசாகவும் சிறுசாகவும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி இலையில் வச்சுக்கோங்க. இலையில் வச்சுட்டு இலையை மூடிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக அழுத்தினீங்கன்னா விரிசல் வந்துடும். ஸோ லைட்டாக அழுத்திட்டு ஓரங்களில் லைட்டாக கிராக் விட்டுச்சுன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு சமப்படுத்திக்கோங்க. இப்போது உங்களோட ஆட்காட்டி விரலில் லைட்டாக எண்ணெயை தொட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் சென்டரில். இந்த மாதிரி நம்ம உளுந்து வடிக்கெல்லாம் ஓட்ட போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். பட் கையில் எடுத்துகிட்டு ஓட்ட போட்டிங்கன்னா சுற்றி வந்து கிராக் விடும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப சுலபமாக வரும். அவ்வளோதான், இலையிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். பாருங்கள், இன்னொரு வாட்டி நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா ராம்நாட் சைடில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. இதை வந்து சீனி வடை அப்படின்னு சொல்லுவாங்க. பெருநாள் நோன்பு பெருநாள் காலங்களில் பெரும்பாலான முஸ்லீம் வீடுகளில் இது செய்யக்கூடிய ஒரு பலகாரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நம்ம ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு நம்ம செய்யும்போது ரொம்ப சுலபமாக வரும். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக எந்த கிராக்ஸும் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். மொத்தமாக எல்லாத்தையும் நீங்கள் வடையாக தட்டி எடுத்துகிட்டு பொறிக்க வேண்டாம். ஒன்று ரெண்டு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து மிதமான சுட்டில் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றா போட்டுட்டு அது லைட்டாக பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுத்த வடையை வந்து சேருங்க. மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா எண்ணெயிலேயே பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. அதனால் ஒன்று ஒன்றா போட்டு அந்த ஒரு வடை வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுத்த வடையை சேருங்க. அந்த வடை கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது அடுத்த வடையை சேருங்க. இப்படி நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இந்த வடை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் செம்மையாக இருக்கும் இந்த வடை. கட்டாயம் நீங்களும் இந்த ராம்நாத் ஸ்பெஷல் சீனி வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஃப்ளேவர் ஸ்டுடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை நான் இன்னொரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.